தஞ்சை பெருவுடையார் கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு கோலாகலமாக நடைபெற்றது. தஞ்சை பெருவுடையார் கோவிலில் 23 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதனையொட்டி கோவிலில் இன்று அதிகாலை 8 கால யாக சாலை பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து முதலில் விநாயகர் கோவில் கோபுரத்திலும் பிறகு சுப்பிரமணியர் கோவில் கோபுரத்திலும் பெருவுடையார் கோவில் கோபுரம் பரிவார தெய்வங்களின் கோவில் கோபுரம் ஆகியவற்றிலும் கடைசியாக ராஜகோபுர கலசங்களிலும் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடைபெற்றது. ராஜகோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடைபெற்ற போது அதன் மேல் கருடன் பறந்த காட்சி காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. தமிழ் மற்றும் சமஸ்கிருதத்தில் வேத மந்திரங்கள் முழங்க குடமுழுக்கு சிறப்பாக நடைபெற்றது. ஓம் நம சிவாய, 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 ஓம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கும்பாபிஷேகம் இங்கே பார்க்குறது. ஃபஸ்ட்டாக 2010 நடந்துச்சு, இப்போ 2020 நடக்குது. ஸோ நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தது 12 வருஷம் கழிச்சு தான் நடத்துவாங்க, ஆனால் இப்போ 23 வருஷம் கழிச்சு இப்போ நடத்துகிறாங்கன்னா இந்த வாய்ப்பை காண வந்த மக்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. பார்த்தோம் போனோன்னு இல்லாமல் இன்று இரவு இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த குடமுழுக்கு நிகழ்ச்சியை நினைந்து நினைந்து காலையிலையும் மாலையிலையும் அவர்கள் தொழுதால் அவர்களுக்கும் ஒரு பலன் இருக்கின்றது. தொடர்ந்து மாலை 6 மணிக்கு பெரிய நாயகி உடனுரை மற்றும் பெருவுடையாருக்கு பேரபிஷேகமும் 8 மணிக்கு பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலாவும் நடைபெற உள்ளது. குடமுழுக்கை காண்பதற்கு 10க்கும் மேற்பட்ட எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டிருந்தன. மருத்துவ உதவிக்காக 100 மருத்துவர்கள், 6 மருத்துவக் குழுக்கள், 26 நடமாடும் மருத்துவக் குழுக்கள், 28 அவசர சிகிச்சை ஊர்திகள் ஆகியவை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன.